தமிழக நிதி அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன், தான் பாரம்பரிய அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவன், என் அப்பா தாத்தா அரசியல்வாதிகள், என் தாத்தா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே வெளிநாட்டில் படித்து பட்டம் பெற்றவர். என் தாத்தா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1936 நான்கு மாதம் மெட்ராஸ் பிரசிடென்சியின் முதல்வராக இருந்தார். நாங்கள் தமிழ் பாரம்பரிய மிக்க குடும்பம் என பல பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் நேர்காணலில் தொடர்ந்து சுய விளம்பரம் செய்து வருவதை தமிழக மக்கள் அறிவார்கள். தமிழ்நாட்டில் யார் தமிழன் என்ற சான்றிதழை வழங்கும் தகுதி படைத்தவன் நான் என்பதையும் வலியுறுத்தி கூறி வருகிறார் திரு பழனிவேல் தியாகராஜன். பணக்கார குடும்பத்தில் பிறந்த இவர் சாதாரண மக்களின் தேவையை சிறிதும் அறியாதவர். பணம் படைத்தவர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய ஆங்கில பள்ளி மற்றும் அமெரிக்காவில் படித்து டாக்டர் பட்டம் பெற்று ஆங்கிலத்தில் மேலை நாட்டவரை போல் சரளமாக பேசக்கூடியவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவரைப் போல் ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடியவர்கள் நன்கு படித்தவர்கள் யாரும் இல்லை. இவருக்கு நம்முடைய தேசிய மொழியான ஹிந்தியும் பேச தெரியும் என்பது குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் படித்த தெய்வ பக்தி மிக்க, தமிழ் கலாச்சாரம் மற்றும் தமிழ் பாரம்பரியத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவர் அமெரிக்காவைச் சேர்ந்த வெள்ளை இன கிறிஸ்துவ பெண்ணை திருமணம் செய்து உள்ளார். இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர். அவர்கள் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள். இவர் மேலை நாடுகளில் உலக பொருளாதாரத்தை சீர்குலைத்த லேமேன் பிரதர்ஸ் போன்ற திவாலான கம்பெனிகளில் வேலை செய்திருக்கிறார். கடன் கொடுக்கக்கூடிய பணக்காரர்களின் சொத்துக்களை பராமரிப்பு செய்யக்கூடிய நிதி நிறுவனங்களில் இடைத்தரகராகவும் பணி செய்திருக்கிறார். இப்போது தமிழகத்தின் நிதி அமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் நன்கு படித்த மிகுந்த திறமை உடைய இவர் திரு கருணாநிதி அவர்களின் 60 குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரே தலைவராக எல்லோராலும் பார்க்கப்படுகிறார். திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கருணாநிதியின் மகன் மற்றும் பேரன் என்ற தகுதியை தவிர வேற எந்த கூடுதல் தகுதியும் இல்லாததால் நன்கு படித்த நல்ல குடும்ப பாரம்பரியம் மிக்க, ஆங்கில புலமை உடைய, உலக அரசியல் தெரிந்த, தெய்வ பக்தியும் நம்பிக்கையும் கொண்ட திரு பழனிவேல் தியாகராஜன் வெகு விரைவில் கருணாநிதி அவர்களின் குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவார். தமிழகத்தில் திறமையான முற்போக்கு சிந்தனையுடைய முதல்வராக திகழ்வார் என தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். தமிழகமே அந்த பொன்னாளை எதிர்நோக்கி இருக்கிறது. வருங்கால முதல்வர் திரு பழனிவேல் ராஜன் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.